வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன்ப்ளஸ் நார்டில் பார்த்திங்கன்னா வந்து 48 MP குவாட் கேமரா, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, அப்புறம் வந்து 30W வாட் சார்ஜிங் டெக், எல்லாமே வந்து ஒன்ப்ளஸ் சைடில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து கடந்த 2 வாரமாக ஒன்ப்ளஸ் நார்டை வந்து என் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபோனில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ஸ்பிரிக் அப்படின்ற ப்ராண்ட் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்பிரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 20% ஆஃப் கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் 20% யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எல்லா டீடெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ப்ளஸ்னால எனக்கு பிடிக்காத 3 விஷயத்தை வந்து பற்றி பேசிடுறேன். ஒன்ப்ளஸ் நாட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, அது கூட போட்டுன்னு விட்டுடலாம். என்ன பண்ணிக்காங்கன்னா வந்து பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm டாங்கிளும் வந்து கொடுக்கல. ஸோ புதுசாக வந்து ஒன்ப்ளஸ் நாட் வாங்கினவங்களால வந்து வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான், ஒன்ப்ளஸ் நாட்லேயும் வந்து டிஸ்பிளே டின்ட் இஷ்யூ வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது, உங்களால் வந்து பார்க்கப்பட முடியாது டே டு டே யூசேஜில், பட் வந்து இருக்குது. இந்த இஷ்யூவை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ரூமில் வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சு வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். கரெக்டாக வந்து இஷ்யூ வந்து கேப்சர் ஆகலை. அப்புறம் வந்து ஃபோனில் சில செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இஷ்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. நான் வந்து முன்னாடி சொல்கிறேன், இது வந்து ரொம்ப சின்ன இஷ்யூ, எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும், நம்ம வந்து பார்த்தது கிடையாது. இதில் வந்து இப்போ எல்லா ரிவ்யூஸ் சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து தெரியுது. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது உங்களுக்கு ஒரு டீல் பிரேக்கராக இருக்கக்கூடாது. பட் வந்து நான் ஒரு ரிவ்யூவர், அதனால் வந்து எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து நீங்கள் இதை வச்சு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ப்ளஸ் நோட 6GB ரேம் 64GB வேரியன்ட் வாங்கலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ப்ளஸ் நோட்ல இருக்க பெரிய பிரச்சனை வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து கிடையாது. ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட சேலை வர தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஃபோன் வந்துச்சுன்னா 64GB வந்து உங்களுக்கு வந்து 2020 வந்து கொஞ்சம் 10,000 தான் சொல்லணும். 1 இயரில் மோஸ்டான ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆயிரும். ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கணும், இல்லைனா வந்து பேஸ் மாடலில் வந்து ஸ்டோரேஜ் லிமிட் வந்து 120GBயாக கொடுத்துருக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் ஆப்பிள் மாதிரி வந்து அதிக ப்ரைஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து விற்றுட்டு இந்த ஃபோனை தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வந்து கம்பல் பண்ணுறாங்க. இது வந்து எனக்கு சரியாக படலை. ஒன்ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த ஃபோனில் இருக்க நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் நாளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து ஃபோன் வந்து செம ப்ரீமியமாக தான் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து செமையாக இருக்குது. இன் அண்ட் ஃபீலும் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளேஷியர் ப்ளூ கலர் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது பார்க்க. பட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் ப்ராடக்ட் கேஸ் யூஸ் பண்ணி வந்து ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.44 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஃபுல் ஆம்லெட் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது, அப்புறம் வந்து கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா கான்ட்ராஸ்டியாக இருக்குது. ஸோ வந்து இது போக வந்து அவுட்டோர்ஸில் யூஸ் பண்ணும்போதும் ஒன்ப்ளஸ் நோட் டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூஸும் வந்து கிடையாது. பட்டன் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ப்ளஸ் 8 மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல கிளிக்கி ஃபீட்பேக் இருக்குது. ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ப்ளஸ் நோட்டில் சிங்கிள் பாட்டம் ஃபெரிங் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு கொடுக்குது. பட் என்ன பிரச்சனை, நம்ம கேம்ஸ் ஆடும்போது வந்து ஈஸியாக வந்து மஃபுல் ஆயிடுது. ஸோ வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் உள்ள கேம்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் அவ்வளோவா வந்து கேட்காது. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும். நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் நாட் கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 hour லாங் கேமிங் செஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நீங்கள் 1 hour தொடர்ந்து கேம் விளாண்டாலும் வந்து ஒன் ப்ளஸ் நாளில் எந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை, செம்மையாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக இருந்துச்சு, எந்த ஹீக்கப்ஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வந்து நம்ம பார்க்கல. ஒன் ப்ளஸ் நாளில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்கமோட பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் 5G ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க மாடல் வந்து 8GB ரேம் இருக்குது. இது போக வந்து ஆண்ட்ராய்ட் 10, ஆக்ஸின் ஓஎஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஃபாஸ்டஸ்ட் பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூட்டு வந்து ஒன்ப்ளஸ் நாட் ஆர்டர் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நம்ம அப்டேட் லிங்க் யூஸ் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 2 வாரமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன ஷட்டர் லேக் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. எந்த டாஸ்க் நான் ஃபோனு கொடுத்தாலும் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுது. எல்லோரும் ஒன் ப்ளஸ் நாட் சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ஃபேக்டரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸிஜன் ஓஎஸ் தான், ஒரு பெஸ்ட் அவைலபிள் ஆண்ட்ராய்ட் ஸ்கீன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ஸிஜன் ஓஎஸ் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ப்ளோட்வேர் கிடையாது, ஆட்ஸ் போட மாட்டாங்க. இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆப்பிள் மாதிரி ஒன் ப்ளஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கரெக்டாக வரும். இது வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும், நீங்கள் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமான்னு. 3 இயர்ஸ்க்கு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிடைக்கும். ஆண்ட்ராய்ட் 10ல பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பிங், சிஸ்டம் வைட் டார்க் மோட், அப்புறம் கேம்ஸ் மிஸ்க்கு வந்து சப்போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் வந்து ஒன் ப்ளஸ் நாட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ப்ளஸ் நாட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரீலபிளாகவும் இருக்குது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 5G சப்போர்ட் இருக்குது, பட் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். ஸோ 5G வந்து டெஸ்ட் பண்ண முடியல. ஃபோனில் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து செம்மையாக இருக்குது, எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வந்து இருக்காது.
ஒன்ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து 48 MP சோனி எம்எக்ஸ் 586. இதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாம் கேமரா ஒர்க்கையும் வந்து பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிச்சம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 5 MP டெப்த், 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட் மேக்ரோ மோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. மேக்ரோ ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டீசெண்டாக இருக்குது, பட் வந்து டீடெயில்ஸ்லாம் வந்து அவ்வளோவா இல்லை, ஏன்னா 2 MP சென்சர் தான். ஒன் ப்ளஸ் நல்ல டெலிவரியில் கேப்சர் பண்ண இமேஜஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது, நல்ல டீடெயில்ஸ் இருக்குது, கலர் அக்ரேஷன் நல்லாவே இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இமேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் பாப் ஆகுது சாம்சங் ஃபோன்ஸ் மாதிரி. போர்ட்ரேட் மோட் பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட் பொக்கே எஃபெக்ட் கொடுக்குது, பட் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சப்ஜெக்டோட எட்ஜஸ்லாம் வந்து ஐசோலேட் பண்ண மாட்டேங்குது. அல்ட்ராவை ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து சூப்பராக இருக்கும், ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இமேஜஸ் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இல்லை. நம்ம வந்து மெயின் சென்சரில் கேப்சர் பண்ண இமேஜஸையும் அல்ட்ராவை சென்சரில் கேப்சர் பண்ண இமேஜஸ் சைட் பை சைட் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு கலரில் வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. லைட் வந்து குறைய குறைய ஒன் ப்ளஸ் நாட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் நைட்டில் கேப்சர் பண்ண இமேஜஸ் வந்து பிக்சல் பீ பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து நாய்ஸ் இருக்கிறது வந்து தெரியும். நைட்ஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து லோ லைட் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் அப்போ கூட இமேஜஸில் வந்து நாய்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இது போக பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் எடுத்த இமேஜஸில் வந்து ஒரு வியர்ட் க்ரீனிஷ் டின்ட் வந்து நான் பார்த்தேன். நீங்கள் வந்து லோ லைட்டில் பெட்டர் இமேஜஸ் எடுக்கணும்னா வந்து ஜிகேம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜிகேம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கோம், லிங்க் தர நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செல்ஃபி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். சோஷியல் மீடியாஸ்க்கு வந்து உங்களுக்கு இது போதுமானது. இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குனா ஷார்ப்பாக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது, பட் ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. போர்ட்ரேட் மோட் பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் வந்து நல்லா வந்து சோர்ஸையும் பேக்ரவுண்டும் செப்பரேட் பண்ணுது, பட் எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஒன் ப்ளஸ் நாளில் பார்த்திங்கன்னா வந்து 8 MP அல்ட்ராவைட் சென்சர் வர கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பீப்பிளோட செல்ஃபி எடுக்கணும்னா இந்த மோடுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் நாளில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக வந்து சூப்பர் ஸ்டடி மோட் வேறு இருக்குது. நீங்கள் 4K வீடியோ வந்து 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம், அப்புறம் 720p ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து 480 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். டெய்லைட் கண்டிஷன்ஸில் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டீட்டெயிலாக இருக்குது, நல்ல கலர் ரீப்ரொடக்ஷனும் உங்களுக்கு இருக்குது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் ஒன் ப்ளஸ் நாளில் வந்து ஓஎஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. கேமரா வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஜாப் பண்ணுது, நம்ம ஷேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. சினிமேட்டிக்காக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. லோலைட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்கும் அதே கதை தான். லோலைட் பொறுத்த வரைக்கும் வீடியோஸ்க்கு வந்து அதே கதை தான், நாய்ஸ்லாம் வந்து கிளியராக தெரியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அக்கேஷனலாக ஃபோக்கஸ்க்கும் வந்து ஹன் பண்ணுது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ்னோட கேமரா வந்து நல்லாவே இருக்குது அவங்க காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து ஒன் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ரிஃபைன் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன் ப்ளஸ் நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4015mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. அது வந்து 60Hz யூஸ் பண்ணிங்கன்னா 7 to 7.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. நான் வந்து ஹெவி யூஸர், டெஸ்ட் பண்ணும்போது கேம்ஸ்லாம் எக்கச்சக்கம் விளையாடுவேன், அப்புறம் மெசேஜஸ் செக் பண்ணுவேன், இமெயில்ஸ், அப்புறம் வீடியோஸ் பார்ப்பேன். இப்படி இருந்தால் எனக்கு வந்து 15 to 20% பேட்டரி வந்து எண்ட் ஆஃப் டேல வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பேட்டரி கம்மியாக இருக்குனா நீங்கள் வந்து 30W வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி டக்குனு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். 60% பேட்டரி 30 minutes வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன் ப்ளஸ் நாட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஒரு பிரச்சனை கிடையாது, அப்புறம் வந்து லோலைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் வந்து ஒரு பக்கா ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன், உங்களுக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. 2020 பெஸ்ட் பஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒன் ப்ளஸ் நாட் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது ஃபோனு. நம்ம சேனலில் வந்து ஒன் ப்ளஸ் நாட்டை பற்றி வந்து கேமிங் டெஸ்ட், அப்புறம் வந்து ஸ்பீட் டெஸ்ட், அந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிகிற மாதிரி நம்ம ஸ்பான்சர் ஸ்ட்ரிக்ல இருந்து ஒரு மெசேஜ். ஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரிக் டெம்பர் கிளாஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் ஸ்ட்ரிக் ஸ்டோர்லேருந்து பை பண்ணலாம். ஸ்ட்ரிக் ஆப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இது போக வந்து iOS ஆப் கூடி சீக்கிரம் வருது. நம்ம சேனலுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கூப்பான் கோட் 20F யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஒன் ப்ளஸ் நாட் பற்றி இது ஒரு பர்ஃபெக்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக, உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுனா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டுகளை தயாரித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் தொடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.